பாத்தீங்கனா நான் ஃபிரான் வாங்கி இருக்காங்க ஃபிரானை எப்படி க்ளீன் பண்ணி காட்றதுன்னு உங்களுக்கு காட்றேன் இப்போ பாருங்க இந்த ஃபிரானோட ஃபர்ஸ்ட் தலை பகுதி இருக்குங்களா இது நம்மளோட இந்த கை வச்சு இப்படி பிடிங்க எடுத்தீங்கனா இந்த தலை வந்துரும் இப்போ அடுத்து பாருங்க இந்த ஃபிரானோட கீழ் பகுதி இந்த பகுதியில் இப்படி கை வச்சு இந்த தோல் எடுத்தீங்கனா ஃபிரானோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட தோல் ஒன்னு போய்டும் அதோட ஃபிரானோட வால் பாருங்கள இந்த வால் இருக்குங்களா இந்த வாலில் இப்படி கைப்பிடிச்சு பொறுமையாக ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த இது வந்துடும் அவ்வளோதான் இப்போ அதுக்கப்புறம் அதோட எல்லோரும் போட்டுருவாங்க போட்டு ஃபிரான் சமைக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் அப்படி பண்ணக்கூடாது இந்த ஃபிரானில் இதனோட மேல் பகுதியில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அதை எல்லாருமே எடுத்து தான் சமைக்கணும் அப்படி எடுத்து சமைக்கிறதுனால நமக்கு நிறைய வந்து சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வராது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த நரம்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த நரம்பு நான் எடுக்கிறேன் பாருங்கள் இதில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது இந்த அழுக்கு அப்படியே மொத்தமாக எடுத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தெரியுதுங்களா இதை எடுத்துட்டு தான் இப்போ இந்த இதை எடுத்து தான் நம்ம சமைக்கணும் இது எடுக்காமல் சமைச்சிங்கன்னா வயிறில் நிறைய சைடு எஃபெக்ட் ஆகும் சில பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆக சான்ஸ் இருக்குது அப்புறம் வயிற்றில் பார்த்தீங்கன்னா கல் ஸ்டோன் வர்றதுக்கும் இதுவும் ஒரு காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஃபிரான் எடுத்து க்ளீன் பண்ணுற பாருங்கள் அதே மாதிரி இந்த தலைப்பகுதியை கிள்ளிடுங்க போட்டுட்டு இதனோட உடம்பு பகுதியில் பாதியில் கை வச்சுருங்க வச்சு பொறுமையாக பண்ணிங்கன்னா இந்த தோல் அழகாக வந்துடும் இப்படி போட்டுட்டு இந்த வால் பகுதியில் கை பிடிச்சிக்கோங்க பிடிச்சி பொறுமையாக இழுத்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுங்கள் திரும்ப அதே மாதிரி உங்களுக்கு அப்படி இந்த தோல் இங்கேருந்து பிடிச்சி இழுக்க கஷ்டமாக இருக்குன்னா இந்த கத்தி வச்சு இதனோட மேலே இருந்து கீழ்ப்பகுதி அதாவது அந்த வால் பகுதி வரைக்கும் ஒரு கோடு போட்டிங்கன்னா பாருங்கள் தெரியுதுங்களா இந்த நரம்பு இருக்கிறது இப்போ நம்ம அழகாக இந்த நரம்பை நம்மளோட நகம் வச்சு இப்படி எடுத்தோம்னா வந்துடும் அவ்வளோதான் பார்த்தீங்களா க்ளீன் ஆகிடுச்சா இப்போ இன்னொன்று பண்ணி காட்டுறேன் அதோட எட்டு தென்னை தோல் இப்படி பண்ணிங்கனாலும் வரும் அப்படி பண்ண வரலைன்னா இப்படி இருக்குது பார்த்தீங்களா கத்தியில் ஒரு போட போட்டிங்கன்னா இந்த கீழ் அந்த பாட்டம் வரைக்கும் போடு போடணும் போடு போட்டிங்கன்னா அதனோட நரம்பு வருது பாருங்கள் அவ்வளோதான் பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்கு இருக்க பார்த்தீங்களா அந்த நரம்பில் பாருங்க எடுக்கிறேன் பாருங்க நரம்பு எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு பார்த்தீங்களா மேல இருந்து கீழே வரைக்கும் அந்த நரம்பு போகுது பாருங்களேன் தெரியுதா இதனோட குடல்லாம் நம்ம எடுத்தாச்சு எடுத்ததை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டிருக்கேன் போட்டுட்டு எல்லா இறாவையும் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை தண்ணி போட்டு ஒரு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க தேவைப்பட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் எலுமிச்சைச்சாறு போட்டிங்கன்னா அதில் இருக்க இன்னும் அந்த கிருமியெல்லாம் வெளியில் வந்து இறா நல்லா ஃப்ரெஷ் ஏறாக மாதிரி நமக்கு கிடச்சிரும் அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஒரு வாட்டி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் அதில் இருக்க நீச்சி ஸ்மெல்லு அந்த கிருமிங்க அதெல்லாம் போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும்